ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை நாலாக மடித்து மறுபடியும் இன்னொரு மடி மடித்து அது ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் 20 ரெக்டாங்கிள் ஷேப் வரும், அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர் கார்னரில் தண்ணியில் டிப் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். மேலே இருக்க கார்னரை ஒரு பால் ஷேப்புக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். க்ரீன் கலர் வாட்டர் பெயிண்ட் எடுத்து காம்பு மாதிரி இருக்க ஷேப்பு மட்டும் க்ரீன் கலர் அடிக்கணும். ஒரு ஊசி நூலை எடுத்து பூ மாதிரி இதை நல்லா கோக்கணும். ஈரமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக கோக்கலாம். ஒரு 3 டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாலையை ரெடி பண்ணியிருக்கேன். கோத்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் நாட் போடணும். டிஷ்யூ பேப்பரை வச்சு ரொம்ப ஈஸியான அழகான மல்லிகைப்பூ மாலை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.